இந்த முல்தானி மட்டியோட எந்த பொருட்களை சேர்க்கும்போது நம்மளுடைய முகம் மினுமினுப்பா ஜொலிக்க செய்து அப்படிங்கிறது தான் இந்த அழகு குறிப்பு சார்ந்த பதிவு மூலமா இனி நாம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். முல்தானி மட்டி முகத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெய் பிசுபிசுப்பை வெளியேற்றி முகத்தை கிருமிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பா வச்சு மென்மையா மாத்துது. இதனால அதிக அளவுல இந்த முல்தானி மட்டியினுடைய இறக்குமதியும் நடைபெறுது. இதன் விலையும் ரொம்ப மலிவா இருக்கிறதுனால பெரும்பாலானோர் இதை அதிகமா வாங்கி முகத்துக்கு பூசி அழகுக்காக பயன்படுத்துகிறாங்க. இதை சாதாரணமாவே தண்ணியில குழைச்சு முகத்துல தடவி நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் முகத்தை கழுவிட்டு வந்தா முகம் பிரகாசமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இது கூட இன்னும் சில பொருட்களை சேர்த்து நாம பேக் மாதிரி தயாரிச்சு பயன்படுத்தும் போது எப்படியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப நாம பார்க்கலாம். ரொம்பவே அசத்தலான சூப்பரான ரிசல்ட் முகத்துல தெரிய முல்தானி மட்டியோட இந்த நாலு பொருட்களை சேர்த்து பயன்படுத்தி பாருங்க. இதை தனித்தனியாவும் நீங்க பயன்படுத்தி விதவிதமான பிரச்சனைகள்லிருந்து விடுபடலாம். அதுல முதலாவதாக இருக்கிறது எலுமிச்சை பழ சாறு. எலுமிச்சை சாரோட முல்தானி மட்டி சேரும் பொழுது முகத்துல இருக்கக்கூடிய முகப்பருக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்குது. முல்தானி மட்டியோட தக்காளி சாறை சேர்க்கும் பொழுது முகம் வறண்ட தன்மையிலிருந்து மாறி மிருதுவான ஈரத்தன்மையை தக்க வச்சுக்க உதவுது. அதோட முல்தானி மட்டியோட புதினா சாறு சேர்க்கும் பொழுது முகத்துல இருக்கிற முகப்பருக்கள் நீங்கி முகம் பொலிவு பெறுது. இதே மாதிரி முல்தானி மட்டியோட பன்னீர் சேர்த்து பயன்படுத்தும் போது முகம் மாசு மறு இல்லாம சுருக்கங்கள் நீங்கி இளமையை தக்க வச்சுக்கவும் உதவுது. அந்த வரிசையில இந்த நாலு பொருளையும் சேர்த்து பயன்படுத்தும் போது அபரிமிதமான ஆற்றல் புரிந்து நம்மளுடைய சருமத்தை பலவிதமான பிரச்சனைகள்லிருந்து மீட்டெடுத்து நமக்கு கண்ணாடி மாதிரி ஜொலி ஜொலிப்பான முகத்தை கொடுக்குது. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முகத்துல கீழிருந்து மேலா மசாஜ் பண்றது மாதிரி தடவி மசாஜ் பண்ணணும். இப்படி செய்யும்போது முகத்துல இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் நீங்கி புதிய செல்கள் ஊக்குவிக்கப்படுது. அதோட முக துவாரங்களுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை நீக்கி முகத்தை இறுக செய்து நல்ல ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே முகத்திலேயே உளர விட்டுடுங்க. முகம் இறுகி போயிடும். அதுக்கப்புறமா முகத்தை கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரா உங்க முகம் கண்ணாடி மாதிரி மினுமினுப்பா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.